ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கே பேசுறேன். இஸ்ரேல் போர் ஒரு உலக போராக மாறுமா? அமெரிக்க தேர்தல் முடியும் வரைதான் இஸ்ரேலின் பொறுமை இருக்குமா? முக்கியமாக இஸ்ரேல் சவுதி அரேபியாவுடன் இணைந்து சவுதி அரேபியா உதவியுடன் மொத்த ஹவுதி இனத்தையும் அழித்து அந்த இனமே இல்லாமல் செய்து விடுமோ என்ற சந்தேகங்கள் உருவாக ஆரம்பித்து விட்டது. இன்று ஈரானை தாக்கி அழிக்காமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்க தேர்தல் தான் என்ற சந்தேகம் உண்மையாக ஆரம்பித்து விட்டது. காசாவின் டனலுக்குள்ளேயே விஷவாயு உருவாகியுள்ளது. அதனால் டனலுக்குள் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான ஹமாஸ் தீவிரவாதிகள் அடையாளம் தெரியாமலேயே செத்து மடிந்திருக்கலாம் என்ற திடீர் சந்தேகம் பிரேக்கிங் நியூஸ் வெளிவந்துள்ளது. வடக்கு காசாவில் ஒரு டனலுக்குள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட 5 இஸ்ரேலிய உடல்கள், அந்த இறந்த பிணங்களை எடுப்பதற்காக உள்ளே சென்ற 2 இஸ்ரேலிய வீரர்கள் டனலுக்குள்ளேயே உருவாகியிருந்த விஷ வாயுவால் மரணமாயிருக்கும் கொடுமை. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு அமெரிக்காவின் அமைச்சரவையில் நேற்று பேசிய பேச்ச நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. என்ன பேச்சு தெரியுமா? இதனாலதான் சொல்றேன், இஸ்ரேல் இவ்வளவு வலுவான ஒரு நாடாக உலக அளவில் மாறியிருக்கு. சின்ன நாடாக இருந்தாலும் உலகத்தில் பலரும் பயப்படக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு மாறியிருக்குன்னா அதனுடைய அரசியல் ஆளுமைதான் காரணம். நத்தன்யாகு பேச்சில் ஈரானை மிகவும் கடுமையாக சாடினார். அவரது பேச்சில் மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்திய கிழக்கில் அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய எல்லா வன்முறைகளுக்கும் ஈரானே காரணம் என்பதை தெளிவாக விளக்கி பேசினார். அவர் இதை அடிப்படையாக கொண்டு தற்போது நடக்கும் போருக்கு பிறகு காசா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக பேசினார். உலகம் முழுவதுமாக இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை, ஃபண்டமெண்டலிசம், தீவிரவாதத்தை பரப்ப விரும்பும் ஈரானுக்கு எதிராக தடையாக த கார்டியன் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் எனப்படும் அமெரிக்கா தான் இந்த போரை செய்வதாகவும், இஸ்ரேல் ஒரு சின்ன ஆயுதம், ஒரு டூல் என்று சொல்லி விளக்கமாக பேசியிருந்தார். சோ நத்தன்யாகு கிளியரா சொல்றாரு, இந்த போர் இஸ்ரேலுக்காக செய்யப்படும் போரே கிடையாது, மாறாக இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு பெரிய போர். ரோட்ல சாலைகளில் புரொட்டஸ்ட் செய்யக்கூடிய இஸ்ரேல் எதிர்ப்புக்காரர்கள், ஆர்ப்பாட்டக்காரர்களை இவ்வளவு பெரிய சபையில் உலக நாடுகளின் முன்னிலையில் நத்தன்யாகு எப்படி அசிங்கப்படுத்தினார்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவர் சொல்றாரு, இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், இந்த போராட்டக்காரர்கள் மிருகம் போல செயல்படக்கூடிய ஹமாஸுடன் நின்று கொலைகாரர்களை ஆதரிக்கிறார்கள். இது ஈவில் வெர்சஸ் ரைட்டியஸ்னஸ், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலான ஒரு பெரிய போர் என்று சொல்லிவிட்டு இன்று போராட்டம் செய்யக்கூடிய எல்லாரையுமே அசிங்கப்படுத்தி விட்டார். பொதுவாக போருக்கு பிறகு காசா எப்படிப்பட்ட நிலைமையில், யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி திட்டவட்டமாக அழுத்தமாக பேசி முடித்தார். காசா இனி ஹமாஸ் தீவிரவாத இயக்கங்களுக்கு அல்லது இந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு இருப்பிடமாக இருக்க கூடாது என்றும், இருக்காது என்றும், இனிமேல் அவர்கள் உலகில் எங்கேயுமே இருக்கக்கூடாது என்று ஆணி அடிச்ச மாதிரி பேசினார். நத்தன்யாகு எவ்வளவு நாசுக்காக பேசுறார் பாருங்க. அந்த ஸ்பீச்சை பார்த்தா உங்களுக்கு புரியும். அக்டோபர் 7 இஸ்ரேல் அனுபவித்த கொடுமை, கொடூரம், படுகொலைகள் அமெரிக்கா அனுபவித்த 9/11 சமம் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, 2 உலக போர் காலத்தில் ஜப்பான் மற்றும் ஜெர்மனி செய்தது போலவே இன்று காசாவில் இருக்கும் ஹமாஸ் கூட்டமும், ஈரானும், லெபனனில் இருக்கும் ஹெசபல்லா கூட்டமும், ஹவுதி கூட்டமும் செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. அக்டோபர் 7 ஹமாஸ் கொடுத்த அதிர்ச்சியை இஸ்ரேல் எத்தனை வருடங்களானாலும் மறக்காது என்றும், இதை ஒரு அவமானமாகவே ஞாபகம் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்று ஜப்பானும் ஜெர்மனியும் எப்படி தண்டிக்கப்பட்டார்களோ அதுபோலவே ஹமாஸ், ஹவுதி, ஹெசபல்லா இவர்களை தூண்டக்கூடிய ஈரான் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் ஜப்பானுக்கு நடந்த அணுவாயுத கொடுமை முக்கியமாக ஈரானுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஈரானை அணுவாயுதத்தால் தாக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாரு. நீங்களே பாருங்க, இன்று அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஈரானை அணு ஆயுதத்தால் தாக்கினால் உலகில் வேற எந்த நாடுமே அமெரிக்காவை அல்லது இஸ்ரேலை எதிர்க்க எதுவுமே செய்ய முடியாது, எதிர்ப்பதற்காக முன்னே வர முடியாது. எப்படின்னு பாருங்க, ப்ராக்சிமிட்டியை பாருங்க. வளைகுடா பகுதியில் வேறு எந்த அரபு நாடுகளிடமும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலை தண்டிக்கும் அளவுக்கு எந்த ஆயுதங்களுமே கிடையாது. கண்டிப்பாக சைனா யோசிக்கும், ஆனா இந்த பெரிய மேக்னிடியூட், இப்படி ஒரு பெரிய நீண்ட போரில் அமெரிக்காவை எதிர்க்கும் அளவுக்கு சைனா எப்போதுமே இறங்காது. அது மட்டுமல்ல, சைனாவால் அமெரிக்காவை நேரடியாக அமெரிக்கா மக்கள் மற்றும் பொருளாதாரம் பாதிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை கடல் தாண்டி செய்ய முடியாது. அதுபோலவே ரஷ்யாவும், ஏற்கனவே நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர் மத்தியில் ஆஃப்டர் ஆல் ஈரானுக்காக அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கு ரஷ்யா துணியவே துணியாது. புட்டின் அந்த விஷயத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமானவர். எனவேதான்
நெத்தன்யாகு சொல்றாரு ஈரானை அணு ஆயுதத்தால் தாக்கி அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு கொடுமை நடந்ததற்கு ஹமாஸ் தான் இதற்கு காரணம். இஸ்ரேல் இதை எப்பவுமே மன்னிக்காதுன்னு சொல்லி அவருடைய கோபத்தை நீங்க பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, அமெரிக்காவை கூட ஒரு சில விஷயங்களில் தாக்குற மாதிரி பேசினார். இஸ்ரேலுக்கு யாருடைய உதவியுமே தேவையில்லை, இஸ்ரேல் எப்போதுமே தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் என்றும், தேவைப்பட்டால் அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய சக்திக்காக, ஒரு பெரிய நாட்டுக்காக ஈரானை எதிர்த்து இஸ்ரேல் போர் செய்யக்கூடிய காரணத்தால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்து உதவ வேண்டும் என்றும், அதற்காக ஆயுதங்களை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தக்கூடாது என்று சொல்லி ரஃபா ஆபரேஷனை பற்றி சொல்லி அமெரிக்காவை குத்தி காட்டுற மாதிரி பேசினார். அது மட்டுமல்ல, அதற்கு உதாரணமாக இரண்டாம் உலக போரில் UK பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவிடம் யூ கிவ் மீ த டூல்ஸ் வி வில் வின் த வார் என்று சொல்லி அமெரிக்காவிடம் ஆயுதம் கேட்டதை எடுத்துக்காட்டி அமெரிக்கா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு உதவ வேண்டும் என்று தனது கருத்தை சொல்லி இந்த போரின் அடுத்த கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அழுத்தமாக பேசியிருந்தார். இஸ்ரேல் காசாவில் ஹமாஸை அழிப்பதற்கு, தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுவதற்கு நெத்தன்யாகு பல காரணங்களை முன்வைத்தார். இதுவரை வரலாற்றில் உலகில் எந்த போரிலுமே இல்லாத அளவுக்கு பொதுமக்களை பாதுகாக்க இஸ்ரேல் அதிகமான முயற்சிகளை, எல்லா முயற்சிகளையுமே எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை வரலாற்றில் நடந்த எந்த பெரிய போரிலுமே எந்த படையுமே இப்படி பொதுமக்களுக்கான ஆபத்தை குறைத்து மக்கள் உயிரை காப்பாற்ற உதவி செய்யவில்லை அப்படின்னு பேசியிருந்தார். ரஃபா பகுதியில் நடந்த தாக்குதலின் போது பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என சர்வதேச தலைவர்கள் சொன்ன போதும் கூட, அமெரிக்கா சொன்ன போதும் கூட, இஸ்ரேல் அந்த ஆபரேஷனை தொடர்ந்து செய்தது. ஆனால் எந்த பொதுமக்களுக்கும் எந்த ஆபத்துமே நடக்கவில்லை அப்படின்னு பேசியிருந்தார். காசாவில் இன்னும் கூட 120 பேர் பிணை கைதிகளாக இருக்கிறார். நீ பாருங்க, காசா பகுதிக்குள் 40 மில்லியன் ட்ரக்கில் ஃபுட்டு போயிருக்கு. அவர் சொல்றாரு, காசாவில் இவ்வளவு உணவுப் பொருள் போனதுக்கு அப்புறம் கூட பாலஸ்தீனியர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அது இஸ்ரேல் அனுப்பாத காரணத்தினால் கிடையாது, மாறாக ஹமாஸ் திருடிய காரணத்தால் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு 120 பேர் பிணை கைதிகளாக இன்னும் கூட இருக்கிறார்கள். இவர்களின் குடும்பங்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாரையுமே எப்படி ஈரான் பயனுள்ள முட்டாள்களாக மாற்றி அமெரிக்கா மற்றும் உலகத்தின் மற்ற பல நாடுகளில் போராட்டம் என்ற பெயரில் ஹவு ஈரான் ஹாஸ் யூஸ்ட் தோஸ் பீப்புள் அஸ் யூஸ்ஃபுல் இடியட்ஸ் என்று விளக்கமாக பேசியிருந்தார். உலக நீதிமன்றத்தை பெரிய அளவில் சாடினார். நல்ல ஷைனி பட்டு போன்ற உடைகளை உடுத்துக்கொண்டு, அப்படி உடைகள் உடுத்தால் மட்டும் போதாது, ஆனால் இஸ்ரேல் மக்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கணும், எப்படி உலகம் முழுவதுமாக தீவிரவாத கொடுமை இன்னைக்கு வளருது அப்படின்னு பார்க்கணும். அவர்களும் கூட ஈரானின் பயனுள்ள முட்டாள்கள் என்ற அர்த்தத்தில் பேசி செருப்படி கணம் அளவுக்கு கன்னத்தில் அறைந்த விதத்தில் நெத்தன்யாகு பேசியிருந்தார். இஸ்ரேல் எப்போதுமே தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும், ஹமாஸ் சரணடைந்து ஆயுதங்களை தூக்கி எறிந்து பிணை கைதிகளை விடுவித்தால் காசாவில் போர் நாளைக்கே முடிவுக்கு வரும் என்றும், இது நடக்காத பட்சத்தில் ஹமாஸின் ஆட்சி, அவர்களுடைய ஆயுதங்கள், இராணுவ சக்தி என எல்லாத்தையுமே அழித்து இனிமேல் அவன் தீவிரவாதம் பற்றி யோசிக்கவே கூடாது என்றும் சொல்லி நெத்தி அடிதாங்க அடித்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன தைரியமான ஒரு ஸ்பீச்! ஆல்மோஸ்ட் 45 முறைக்கும் அதிகமாக ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ், ஆல்மோஸ்ட் 50 முறை எழுந்து நின்று கை தட்டி அவரது பேச்சு வரவேற்கப்பட்டது, ஆதரிக்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. கூட்டத்தில் ஒரு சில அரை வேக்காடுகள் ஆதரவு கொடுக்கல, கை தட்டல், அதெல்லாமே ஈரான்ஸ் யூஸ்ஃபுல் இடியட்ஸ். பாலஸ்தீனியர்கள் யூதர்களுடன் இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்ரேலுக்கும் தீவிரவாதத்திற்கும் ஆகவே ஆகாது. இதற்கு பின் காசாவை இஸ்ரேல் ஆக்குப்பை செய்ய விரும்பவில்லை, ஆட்சி செய்ய விரும்பவில்லை. ஆனால் காசா மீண்டும் அச்சுறுத்தும் ஒரு இனமாக, தீவிரவாத இனமாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். புதிய காசா எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே இருந்தார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் அவருடைய ஸ்பீச்சில் நீங்க பார்த்தீங்கன்னா ஈரான் தான் இதுக்கு எல்லாமே காரணம். இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் போர் நடக்கு. ஆனால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய போரின் ஒரு டூல், ஒரு ஆயுதம் தான் இஸ்ரேல் அப்படின்னு வெளிப்படையாக அமெரிக்க காங்கிரஸ் கமிட்டிக்கு முன்னாடி பேசினார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நூற்றுக்கணக்கான மக்கள், எலன் மஸ்க் கூட இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பை நவ். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த ஸ்பீச் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும்போது 5 ஹாஸ்டேஜஸ், 5 இஸ்ரேலிய பிணை கைதிகளின் உடல்களை வந்து
காசால இருக்கக்கூடிய ஒரு ஹியூமானிட்டேரியன் ஜோன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டனல்ல இருந்து உருவி எடுத்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான் யூனிஸ் அப்படிங்கிற பகுதியில் சிவிலியன்ஸை ஏற்கனவே இந்த இடங்களை விட்டு நீங்க உடனடியாக காலி செய்யணும் அப்படின்னு இஸ்ரேல் ஆர்டர் போட்டிருந்தது. இப்போ அவங்க ஆர்டர் போட்டு அந்த பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சதுமே அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய டனல்ஸை வந்து இஸ்ரேலிய படை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இன்னைக்கு அவங்க பார்த்த மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம், அக்டோபர் 7 தேதியே கொல்லப்பட்ட 5 இஸ்ரேலிய 2 சோல்ஜர்ஸ் 3 சாதாரண சிவிலியன் 5 பேர் வந்து ஒரு டனலுக்குள்ள அப்படியே போட்டுட்டு போயிருக்கிறாரு. இது மாதிரியான டெட் பாடிஸ் அங்கே அதிகமாக இருந்த காரணத்தினால அந்த டனலுக்குள்ளேயே, அதாவது இது ஒரு மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு ஹியூமானிட்டேரியன் ஜோன் அப்படின்னு டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டனலை இன்னைக்கு தோண்டி பார்த்தோம்னா பல நூற்றுக்கணக்கான டெட் பாடிஸ் அங்கே இருக்கு. அதுல அக்டோபர் 7 தேதியை கொல்லப்பட்ட 5 இஸ்ரேலிய டெட் பாடிஸை வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்கிறாங்க. இங்க நீங்க நடந்திருக்க விஷயத்தை பாருங்க, அந்த பாடிஸ் வந்து அந்த ஹாஸ்டேஜஸ் பாடிஸும் சரி, அந்த தீவிரவாதிகளோட இறந்த உடல்களும் சரி, அங்க உள்ளே இருந்ததுனால ஒரு பெரிய விஷ வாயு அந்த டனல் முழுவதுமாக உருவாகி இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த விஷ வாயு காரணமாக பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான, ஏன் பல லட்சக்கணக்கான ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ளேயே இறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எப்படின்னா இந்த 5 டெட் பாடிஸை வெளியே எடுக்கிறதுக்காக உள்ள போன 2 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் உள்ள போனதுமே அந்த கேஸை வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் பிரீதிங்லேயே இறந்துருக்காங்க. இப்போ புரியுதா இப்படி எத்தனை டனலில் எத்தனை ஆயிரம் ஹமாஸ் தீவிரவாதிகள் இறந்து கிடக்காங்க அப்படிங்கிற டேட்டா இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. பைடனும் ஹாரிஸும் இன்னைக்கு நத்தன்யா கூட பேசியிருக்கிறாங்க. கமலா ஹாரிஸும் பைடனும் ரெண்டு பேருமே அவங்களுடைய வேண்டுகோள் வந்து, நத்தன்யா கிட்ட கொடுத்த வேண்டுகோள் வந்து, முடிந்த அளவுக்கு ஹாஸ்டேஜ் டீல ஓகே சொல்லுங்க. நத்தன்யாகு ஸ்பீச்சை நீங்கள் பார்க்கும்போது நான் ஓகே சொல்லணும்னா அதுக்கேற்ற கண்டிஷன்ஸ் வந்து நிறைவேற்றப்படணும். இஸ்ரேல் வந்து ஒரு சில மாற்றங்களை அந்த ஹாஸ்டேஜ் டீல் அந்த ப்ரோஃபர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரொப்போசல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு சில மாற்றங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சில தலைவர்களோட பதில் வந்து நத்தன்யாகு வந்து இந்த மொத்த டீலையே காம்ப்ளிகேட் பண்ணுறாரு அப்படின்னு. ஹமாஸ் லீடர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லீடர், பேர் இன்னும் வெளியே வரல, இஸ்ரேல் சோல்ஜர்ஸ்க்கு கஸ்டடியில் இருந்த ஒரு ஹமாஸ் லீடரே இன்னைக்கு இறந்துருக்காங்க. இன்னைக்கு பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிற்க போறாங்க. அவங்க இன்னைக்கு நத்தன்யாகுவை மீட் பண்ணிட்டு சொல்றாங்க, காசா விஷயத்துல நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அமெரிக்கா உங்களுக்கு உதவி செய்யும். அதாவது கமலா ஹாரிஸ் பிரசிடென்டாக வந்தா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு நீங்க இந்த ஹாஸ்டேஜ் டீல முடியுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு நத்தன்யாகு அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாமே நிறைவேறணும், இனிமே காசால தீவிரவாதம் இருக்கக்கூடாது, ஒரு ஆயுதம் கூட காசாவுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது, அது ஓகே, அந்த டீல் வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னா நான் வந்து ஹாஸ்டேஜ் டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப முக்கியமான விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறார். நத்தன்யாகவும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிற ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பாலஸ்டீன்லேருந்து ஒரு லெட்டர் வந்து ட்ரம்ப்புக்கு போகுது. என்னன்னு, இந்த போரை வந்து நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு முடிக்கணும், ஹமாஸால் இதை தாக்கி பிடிக்க முடியலை, பாலஸ்தீனிய மக்களால் தாக்கி பிடிக்க முடியலை, பாலஸ்தீன்லே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டலிஸ்ட், அதாவது மதத்தின் பேரில் என்ன கொடுமையும் செய்வானுங்க, யாரை வேணும்னாலும் கொல்லுவானு, யாரை வேணும்னாலும் பலி கொடுப்பானு, அந்த மாதிரியான தலைவர்களால் இந்த போரை தாக்கி பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட நீங்கள் பிரசிடென்ட் ஆனீங்கன்னா மொத வேலையாக நத்தன்யாகு கிட்ட சொல்லி இந்த போரை எப்படியாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினதாகவும், அதை பற்றி நத்தன்யாகு கிட்ட ட்ரம்ப் பேச போகிறதாகவும் நான் சொல்கிறேன். ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகட்டும், ஹமாஸும் சரி, ஹவுதியும் சரி, ஹெசபல்லாவும் சரி, ஈரானும் சரி, எல்லாமும் துண்டக்கானோ துணியக்கானோ அப்படின்னு ஓடுவானுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்ப்புக்கும் இவனை மாதிரியான தீவிரவாதிகளுக்கும் ஆகவே ஆகாது. நீங்கள் போன முறை 4 அவர் பிரசிடண்ட்டாக இருந்தப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு பாருங்கள். ஜெருசலேமில் ஒரு அமெரிக்கன் எம்பசியை ஸ்டார்ட் பண்ணார். ஜெருசலேம் தான், டெலவியூ கிடையாது, ஜெருசலேம் தான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான கேபிட்டல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினது மட்டும் இல்லை, பாலஸ்தீன் தலைவர்கள்கிட்ட கிளியராக சொன்னார், எவனுமே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது, அவன் இருக்கிற முறையில் இருந்துட்டு போயிட்டே இரு. அவர் போனார், இந்த ஹமாஸ்காரங்க ஆட்சியில் வந்தானுங்க, எல்லா கொடுமையுமே ஆரம்பிச்சது. அதான் இன்னைக்கு நத்தன்யாக சொல்கிறாரு, த காமன் பீப்புள் ஷுட் ஃபார்ம் த கவர்மெண்ட் இன் காசா, ஹமாஸ் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஆயுதம் கூட காசாவுக்குள்ளே போகக்கூடாது, எகிப்து அந்த ரஃபா பார்டர் வழியாக ஒரு குண்டூசி கூட காசாவுக்குள்ளே போகக்கூடாது, ஆயுதம் அப்படிங்கிற பெயரில் தீவிரவாதம் மொத்தமாக அழியணும், இதை விட
உலக அளவில் தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்கு நத்தனியாக என்ன செய்யணும், இஸ்ரேல் என்ன செய்யணும் சொல்லுங்க. இதே அப்ரோச் தாங்க நம்ம நாடு எடுக்கணும். நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நத்தனியாக கொடுத்துருக்கிற ஸ்பீச்சை அப்படியே இந்தியாவில் உள்ள ஒரு தலைவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. டாபிக் வந்து ஹமாஸுக்கு பதிலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், காசாவுக்கு பதிலாக காஷ்மீர். இன்னைக்கு நத்தனியாக கொடுத்த ஸ்பீச்சை அப்படியே இந்தியாவில் உள்ள ஒரு ஆளும் கட்சியில் உள்ள தலைவரோ, ஒரு பெரிய டிஃபென்ஸ் மினிஸ்டரோ அல்லது இராணுவத்தில் உள்ள ஒரு தலைவரோ கண்டிப்பாக கொடுத்தா இந்த பெயர்கள் மட்டும்தாங்க வேற வேறையா இருக்கும். காசாவுக்கு பதிலாக பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதி, காசாவுக்கு பதிலாக காஷ்மீர், ஹமாஸுக்கு பதிலாக அங்கே உள்ள தீவிரவாதி, சின்வருக்கு பதிலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர். உண்மையாக சொல்கிறேன், இந்தியா இதே அப்ரோச்சை எடுக்கணும், இவனுங்களை விடவே கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், நத்தனியாக இன்னும் செய்கிறதுல 100%க்கு 100% கரெக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த காசா காஷ்மீர் கம்பேரிசன், இன்னைக்கு நத்தனியாக சொல்கிறத, இன்னைக்கு நத்தனியாக செய்கிறத நம்ம நாட்டில் உள்ள ஒரு தலைவரும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிராக செய்யலாமா, சைனா செய்யக்கூடிய தீவிரவாதங்களுக்கு எதிராக செய்யலாமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி, மற்றவங்க பார்க்கட்டும். நம்மளை பிடிக்காதவங்க கூட பார்த்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பைத்தியம் முடிச்சு போட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் லைக் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.